Exercise 2.5 le, math of induction le, question number 4 paakrom. So given question nam enna pannuvom first as usual rule wise idha kudutha question na nam p of n nu note pannuvom. So idha p of n is equal to note pannidunga. So math of induction nam apply pandrappom 3 step apply pannuvom. Adha first step paathina put n is equal to 1 apply pannuvom. Idhula vandu put n is equal to 1 nu entry pannunga. Idhula left hand side right hand side nth term ku nam apply panna porom. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது பார்த்தீங்கன்னா 3n-2 இதுலேருந்து LHS எடுத்துங்க. ஸோ LHS 3n-2 என்னுக்கு நம்ம 1 அப்ளை பண்ணுறோம், இதில் அப்ளை பண்ணுங்க. ஸோ 3 × 1 − 2 வரும். இதுலேருந்து 1 3 3 − 2 நமக்கு 1 கிடைக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு 1 கிடைச்சிருக்குது. இதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வாங்க. ஸோ அந்த ரைட் ஹேண்ட் சைடில் டேர்ம் என்ன பார்த்தீங்கன்னா n × 3n − 1/2 இருக்குது. ஸோ என்னுக்கு நம்ம 1 ரீப்ளேஸ் பண்ணுறோம். அப்ளை பண்ணுறப்போ என்ன வரும் பாருங்கள், இந்த இடத்துல என்னுக்கு வேல்யூ 1, இங்கே பார்த்தீங்கன்னா 3 × 1 − 1/2 வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படியே வச்சுங்க, 1 3 3 − 1 2 வரும், 2 வரும். ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடும், நமக்கு ஈக்குவல் டு 1. ஸோ LHS அண்ட் RHS ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. இதுலேருந்து என்ன பண்ணலாம், LHS ஈக்குவல் டு RHSன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து தேர்ஃபோர் P ஆஃப் 1 என்று நமக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ரூ ஆகிடுச்சு. இது ஸ்டெப் 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 என்ன பண்ணும், n இஸ் ஈக்குவல் டு கே, அதாவது புட் n இஸ் ஈக்குவல் டு கேன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ கொஷினில் n இருக்கிற இடத்துலலாம் கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்ப என்ன வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ P ஆஃப் கே இஸ் ஈக்குவல் டு 1 + 4 + 7 ……. என் இடத்துல கே அப்ளை பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ண நம்ம எடுக்கும் பாருங்கள், ஸோ 3k − 2 என்ட்ரி பண்ணிட்டேன் ஈக்குவல் டு. அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் என் இருக்கிற இடத்துல கே அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணுறப்போ கே, அதே மாதிரி இந்த இடத்துல என் இடத்துல கே அப்ளை பண்ணுறப்போ 3k − 1/2 வரும். இதில் 3k − 1/2 இதில் வந்து என்ன பண்ணலான்னா பி ஆஃப் கே ஈஸ் என்ன பண்ணாது, ட்ரூன்னு நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். இது ஸ்டெப் 2. அடுத்தது ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோன்னா, புட் என்னுக்கு பதில் என்ன பண்ணும், k + 1 நம்ம என்ட்ரி பண்ணணும். அதே மாதிரி டு ப்ரூவ் பி ஆஃப் k + 1 மீஸ் நம்ம என்ன பண்ணும், ட்ரூன்னு நம்ம சொல்லணும். இப்போ பாருங்கள், n ரீப்ளேஸ் ஆஃப் k + 1 அப்ளை பண்ணுறேன். இதுலேருந்து பி ஆஃப் k + 1 இஸ் ஈக்குவல் டு, ஸோ அது கிவன் கொஷனில் அப்படியே என்ட்ரி பண்ணிட்டு வாங்க. ஸோ 1 + 4 + 7 + …3 என்னுக்கு பதிலாக k + 1. ஸோ 3 × n இருக்குது, அப்போது வந்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ 3 × k + 1 அடுத்தது பார்த்தீங்கன்னா −2, இதில் −2 என்ட்ரி பண்ணுங்கள் ஈக்குவல் டு. அதே மாதிரி என்னுக்கு ரீப்ளேஸ் ஆஃப் k + 1, இந்த இடத்துல k + 1. அடுத்து பாருங்கள், 3n − 1. ஸோ இது மல்டிபிள் இருக்குது, ஸோ இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ 3 ஆஃப் k + 1, ஏன்னா 3 × n, அப்போ n பதிலாக k + 1. ஸோ 3 × k + 1, அடுத்தது −1 க்ளோஸ் த ப்ராக்கெட் ÷ 2. இது கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு இதை கொஞ்சம் சிம்பிளி பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா அப்படி தான் ப்ரூஃப் பண்ண போகிறோம். இந்த 1 + 4 + 7 ……. இந்த 3 அளவு இன்ட்டு பண்ணுங்க, இது 3 மல்டிபிள் இருக்குது. ஸோ மட்டிலே பண்ணுற 3 × k என்ன கிடைக்கும், 3k வரும். இங்கே வரும்போது 1 × 3 3, இங்கே −2 3 − 2 என்ன கிடைக்கும் நமக்கு, 1 கிடைக்குமா, அப்போது 3k + 1 ஈக்குவல் டு. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், ஸோ இந்த k + 1 அப்படியே என்ட்ரி பண்ணுங்க. ஸோ k + 1 × அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 3 நமக்கு மல்டிபிள் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், 3 × k என்ன கிடைக்கும், 3k வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா 3 இங்கே வரும், 1 3 3, இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் −1. ஸோ 3 − 1 என்ன கிடைக்கும் நமக்கு, +2 வந்துடும். ஸோ இந்த +2 ÷ 2. ஸோ இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இது என்ன பண்ணலாம், பாக்ஸ் போட்டு நோட் பண்ணிடலாம். இதில் நோட் பண்ணிட்டேன். அடுத்த லைன் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைன், ஆட் அண்ட் போத் சைட்ஸ். ஸோ இந்த ஆட் அண்ட் போத் சைட்ஸ் எந்த டேர்ம் ஆட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ சம் நாம் கண்டினியூ பண்ணுறது கேல கண்டினியூ பண்ண போகிறோம்,
இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது. எந்த டம் ஆட் பண்ண பாருங்கள், இந்த கே டம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் என்ன இருக்குது, 3k-2. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்கு பாருங்கள், 3k+1. அப்போ இந்த 3k+1 ஆட் பண்ணி இதில் என்ட்ரி பண்ண போகிறோம். ஸோ ஆட் அண்ட் போர் சைட் என்ன பண்ணணும், இதில் 3k+1 இதில் என்ட்ரி பண்ணுங்கள். இந்த 3k+1 எடுத்தும் போயிட்டு இந்த கே டம்மில் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேயும் ரைட் ஹேண்ட் சைட்லையும் ஆட் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ப்ரீவியஸ் டம்மில் எப்படி போட்டோமோ அதே சேம் ப்ரொசீஜரெலாம் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் கண்டினியூ பண்ணலாம் கே டம்லேருந்து. ஸோ 1+4+7+3k-2 என்ட்ரி பண்ணிட்டேன். ஸோ ஆட் ஆன் போத் சைட் என்னது, 3k+1. ஸோ +3k+1 ஈக்குவல் டு, இப்போ இதில் இந்த டம் இதை என்ட்ரி பண்ணிடலாம். இப்போ என்ன பாருங்கள், கே ஆஃப் 3k-1/2 ஆட் ஆன் போத் சைட் என்னது, 3k+1. ஓகேங்களா, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இங்கே வந்துடுச்சுன்னா நான் செஞ்சது ரைட். இப்போ பாருங்கள் ஈக்குவல் டு, இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த கே நமக்கு மல்டிபிள் இருக்குது, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். 3k × k மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் எனக்கு, 3k² இந்த இதில் கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி 1 × k என்னைக்கு -k வரும். ஓகேங்களா, ஸோ இந்த -k என்ட்ரி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல டட் பை 2+3k+1 நான் அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன் எதுவுமே அர்த்தம் 1 அர்த்தம், இதை கிராஸ் மல்டிபிகேஷன் அப்ளை பண்ண போகிறேன். அப்ளை பண்ணுறப்ப என்னதை நம்ம பார்க்கலாம், ஈக்குவல் டு இது 1 இன்ட்டு பண்ணுற பார்த்து தான் வரும், 1 × 3k² 3k² 1 × k என்னைக்கு -k வரும். அதையும் இதை 2 கிராஸ் பண்ணுங்கள், 2 × 3k என்னாயிடும், 6k வந்துடும், 1 × 2 = 2 வந்துடும். ஸோ செஞ்சது கிராஸ் மல்டிபிகேஷன். கிராஸ் மல்டிபிகேஷன் பண்ணால் டிவைட் பண்ணிட்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, 1 × 2 நமக்கு 2 கிடைக்கும். இதிலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா 3k² அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு +6k, இங்கே ஒரு -k, இதை ஆட் பண்ணுறப்போ +5k வரும். அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் +2, ஸோ டிவைட் பை 2. வந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இது, அப்போ இதை நம்ம இதை ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த இடத்துல இது ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா கேஸ்கோட கோஷன்ட் 1 இருக்கணும், பட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் 3 இருக்குது. அப்போ என்ன பண்ணோம்னா இதை ஃபேக்டரைஸ் பண்ணோம்னா இதோட இன்ட்டு பண்ணுங்கள். ஸோ 3 × 2 = 6 வந்துடும், மட்லே பண்ணால் 6, ஆட் பண்ணால் நமக்கு 5 வரணும். ஸோ எந்த 2 நம்பர்ஸை மட்லே பண்ணால் 6, அதே நம்பர் ஆட் பண்ணால் நமக்கு 5 வரணும். எப்படி போடல, இதில் 3 × 2 போடலாமா, ஸோ 3 × 2 = 6, 3+2 ஆட் பண்ணால் 5 வந்துடும். நம்ம ஃப்ரண்ட்டில் 3 இன்ட்டு பண்ணிக்கிறோம்ல, அப்போ என்ன பண்ணணும், 3 இதில் டிவைட் பண்ணி இதை பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ இது டிவைட் பை 3 என்ட்ரி பண்ணுங்கள். இதை கேன்சல் பண்ணுறப்போ இது 1 ஆகிடும். டேர்ம் வந்து குவாலிட்டிக் டேர்ம் இதில் இருக்குது, இன் டேர்ம் ஆஃப் கேல இருக்குது. அப்போ ஆன்சர் எப்படி என்ட்ரி பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது 1, அப்போ எப்படி என்ட்ரி பண்ணலாம், இதை k+1 என்ட்ரி பண்ணலாம். அடுத்து என்னைக்கு பாருங்கள், 2/3, இது எப்படி என்ட்ரி பண்ணலாம், 3k+2 என்ட்ரி பண்ணலாம், டிவைட் பை 2 என்ட்ரி பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும், k+1 × 3k+2/2 வரணுமா, இங்கே பாருங்கள் எக்ஸாக்டாக வந்துடுச்சு. அப்போ இதிலேருந்து பார்த்தீங்கன்னா தேர்ஃபோர் பி ஆஃப் k+1 இஸ் ஆல்சோ என்ன பண்ணலாம், இதை ட்ரூ நம்ம சொல்லிடலாம். ஆஸ் யூஷுவல் என்ஸ்ன்னு போட்டு கிவன் க்வெஸ்சன் நம்ம என்ட்ரி பண்ண வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா என்ட்ரி பண்ணிட்டேன். இதுக்கு ரிலேட்டிவான எக்ஸாம்பிள் சம்மன் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒன்று ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.